இந்த யூடியூப்லலாம் இந்த வீடு பார்க்கும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வீடெல்லாம் காட்டுறாங்களே, நான் இந்த மாதிரி வீடு வாங்கிக்கிறேன், நான் இந்த மாதிரி கார் வாங்கிக்கிறேன், நான் இந்த மாதிரி பைக் வாங்கிக்கிறேன்னு காட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் போது சும்மா அந்த படத்தை அஜித் படத்தை பார்த்து பார்த்து அந்த மாதிரி இந்த இடம் முழுகிருச்சா? ஆமாம், சுனாமி வந்து இந்த இடம் முழுகிருச்சு. அதனால சிட்டிசன் படத்தில் அந்த பேர் வந்து வந்துருச்சு, அத்திப்பட்டின்ட்டு. ஓ, வணக்கம். மீட்டர் ஸ்ட்ரேஞ்சரில் எப்போவுமே நம்ம என்ன பார்ப்போம்னா, வெளியில் தெரியாத அற்புதமான மனிதர்கள், அற்புதமான இடங்களை தான் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது காசிமேடில் இருக்கிற ஒரு குடிசை பகுதிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே என்ன நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற குடிசை பகுதியோட ஹோம் டூர் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். யாருமே இந்த மாதிரி ஒரு குடிசை பகுதிக்கு வந்து ஹோம் டூர் காட்டணும் அப்படின்றது ஐடியா வந்து ஏன் இது வரைக்கும் வரலன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாருமே வசதியான வீடுகளையோ இல்லை அவங்க வந்து என்ன மாதிரி வீடுகளை இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளி உலகத்துக்கு காமிச்சு கிட்டத்தட்ட சீன் போடுறதுக்காக வேண்டியே எல்லா ஹோம் டூரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஹோம் டூர் எப்படி இருக்குன்றதை இப்போ நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. நாங்கள் போகிற இந்த ஜேர்னியில் நீங்களும் எங்கள் கூடவே வாங்க. இது வந்து மெயினாக யாருக்குன்னா, இந்த ஹோம் டூர் மாதிரியாக நிறைய விஷயங்கள் போடுறாங்களே, ஹோம் டூர், ஃப்ரிட்ஜ் டூர், பாத்ரூம் டூர், என்ன டூர், என்னென்னவோ எது இருக்கோ எல்லாத்துக்கும் டூர். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னொருத்தருக்கு எப்படி அது வந்து இம்பேக்ட் ஆகும், எதுவுமே இல்லாதவங்களுக்கு அது வந்து என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நிறைய வந்து ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. வாங்க போட்டுக்கோ, போட்டுக்கோ. ஏ, பார்த்து பார்த்து ஓ, நல்லா போடு. இரு இரு, இப்படி போடக்கூடாது. ஆ, இப்படி வச்சுக்கோ, ஸ்டைலாக இருக்கும். ஐயோ, ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தர் வீடாக போய் பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே சில பேர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டிருக்கோம். அவங்க வீடு வந்து உள்ளே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா தான் ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டோம். அவங்க பெருசாக யோசிக்கலை. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது பண்ணுறோன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க நல்லா. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கும் நம்மளை நல்லா இந்த ஏரியாவில் என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம நான் இன்றைக்கி ஒரு வீடாக போய் காட்டுறேன். முதல்ல ஒரு வீடு இப்போ பர்மிஷன் கேட்டிருக்கோம், நம்ம வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த வீட்டோட ஓனர் வந்து இவர் தான். இவர் தான் நமக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காரு. இந்த இந்த ஏரியா பேர் என்னண்ணா? காசிமேடு, இந்திரா நகர் பள்ளம், குடிசை பகுதி. ஓகே, அத்திப்பட்டினு சொல்லுவாங்க அந்த இடத்த. நாங்க இந்திரா நகர் குடிசை பகுதி. அந்த அடமொழி அத்திப்பட்டி, அத்திப்பட்டினு சொல்லுவாங்க. அத்திப்பட்டியா? அத்திப்பட்டி. ஏன் அந்த பேரு? சும்மா அது சுவாமி வந்ததுனால அந்த முழுகிச்சு. அதனால சும்மா அந்த படத்தை, அஜித் படத்தை பார்த்து பார்த்து அந்த மாதிரி. இந்த இடம் முழுகிருச்சா? ஆமா, சுனாமி வந்து இந்த இடம் முழுகிச்சு. ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவாகி அவங்க ரேஷன் கார்டு, அவங்க ஓட்டர் ஐடி, அவங்க அப்போ ரேஷன் கார்டு எல்லாமே போயிடுச்சு. அடிக்கடி முழுகிடும், அடிக்கடி எரிஞ்சிடும், எரிஞ்சு ஒண்டி கூட சாப்பிட கூட வழி இல்லாம. அதனால சிட்டிசன் படத்துல அந்த பேர் வந்து வந்துருச்சு, அத்திப்பட்டி. அத்திப்பட்டி. ஓ, எப்படி சொல்றதுனா, இந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு எல்லாம் எதுவுமே கிடையாது. சுனாமி வந்த பிறகு இந்த இடம் ஒரு ஊராவே கிடையாது. நாங்க தான் என்ன பண்ணுவோம், நாங்க அப்ப இருந்து நாங்க பிறந்ததுல இருந்து எனக்கு புத்தி தெரிஞ்சனால இருந்து இதான் எங்களுக்கு ஊரே. அதனால சுனாமில முழுவிட்டனால அத்திப்பட்டின்னு பேர் வச்சாங்க. குடிசை பகுதி இது. சரி சரி சரிங்க பிரதர், உங்க வீடு போய் பாக்கலாமா? இது வந்து கூரை வீடு தான். வணக்கம். இப்போ இது வந்து என்ன இது போட்டிருக்கீங்க? ஓடுண்ணா, இது ஓடு மேலே ஓலை. ஆ, சுற்றி ஓடு மேலே ஓலை. ஓகே ஓகே, இது இது அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு. அதுதான், அதுதான் அந்த ஓலை. இந்த ஓலை. ஓகே ஓகே, அந்த ஷீட்டு வந்து செவ்வறு மாதிரி போட்டு போட்டு இது மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இன்னும் கூட மாற்ற கூட முடியல. பாரு, இடத்துல ஓட்ட ஒழுவு கஷ்டம், மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப தூங்க கூட இடம் இல்ல, ஆமா, மழை பெஞ்சா எப்படி ரொம்ப கஷ்டம். இப்ப ரீசெண்டா நிறைய மழை வந்து அப்ப எப்படி என்ன ஆச்சு? எல்லாம் கட்டில மேல உட்காந்து, எத்தனை பேர் கட்டில மேல? கட்டில மேல மூணு பேர் தான் போட முடியல, நாங்க அஞ்சு பேர் பத்தணும். இடம் கீழே இடம் மேல படுக்கிறதுக்கு எப்படி மேல எப்படி நம்ம படுகிறது சொல்லிட்டு ரொம்ப நினைக்காதான் நினைக்கிறோம் அந்த இடத்துல.
நம்ம கிட்ட பணம் காசு இல்லையாடா, பணம் காசு இருந்து எல்லாமே இப்படி இருக்கிறாங்களே, நம்ம கிட்ட பணம் காசு இல்ல, நம்ம கிட்ட இல்ல, ஆனா நட்பு பாசங்க பணம் இல்ல, பாசங்க தானே பணம் இல்ல நம்ம கிட்ட கஷ்டப்படுறாங்க. மூணு பசங்க ரெண்டு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்க இந்த வீட்டுல. இதுதான் வீடு, எவ்வளவுதான் வீடு? இப்போ உங்களுக்கு இது வசதி, டாய்லெட் வசதி எங்க இருக்கு? பப்ளிக் தான், பப்ளிக் டாய்லெட் இருக்காங்க. எங்க இருக்கு? இல்ல டாய்லெட்லாம் இல்ல. டாய்லெட் இல்ல. அப்படியே ஆம்பளைங்களுக்கு ஜென்ஸ் கலரோ, லேடிஸ்ங்களுக்கு எல்லாம் இந்த பக்க பைப் கப்பவாங்க. அப்படியே? ஓகே ஓகே. இங்க பாத்ரூம்ல எதுமே கட்டி. ஓகே ஓகே. நாங்களே கேட்டு கேட்டு பார்த்தோம், எல்லார்கிட்டயும் கட்டி தரேன் சொல்லிட்டு யாரும் கட்டியும் தரல. பின்னாடி குப்ப தொட்டி இருக்கு. குப்ப தொட்டிக்கு ஆபீசர் கிட்ட எல்லாரும் இல்ல எனக்கு நைட் மழை வரும்போது என்ன எப்படி இங்க அப்படியா? ஓ, அதனால அங்க அப்படியே படுத்துப்பீங்களா? ஏன்னா இங்க எல்லாம் ஃபுல்லா தண்ணி ஆயிடும். தண்ணி சொரக்கணும், இந்த போட்டோ பள்ளத்துல இருந்து தண்ணி சொரக்கும். இருக்கிறதால காசு இருக்கு பட் எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து பீச்சுக்கு மேல இவங்க வந்து இது மாதிரி போட்டு தர போட்டிருக்காங்க இல்லையா, அது அடியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு தண்ணி வந்து ஊறி மேல வருது. அந்த மழை எல்லாம் பெய்யும் போது சோ ரெண்டு வழியிலயும் வெள்ள தண்ணியும் வருது, இங்கேயும் வந்துட்டு பூமியில இருந்து மேல வருது. இந்த கட்டில் இல்லைன்னா நாங்க சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது. இந்த கட்டில் தான், இது வந்து நீங்க வந்து இந்த மழை டைம்ல தடுப்பு போட்டுட்டு இங்க கீழே இருப்பீங்க. அந்த கொரோனா என்னைக்கு வந்ததோ எங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு. சுத்தமா சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுது. பைப்பிரங்களும் எடுக்கல, போயிட்டு வந்தாலும் வருமானம் இல்ல, எங்களுக்கு வேலைக்கு போனாலும் வருமானம் இல்ல, எங்கேயும் வேலையும் இல்ல. ஊசி போட்டதா சேப்பேன் நாங்கோ, அந்த ஊசிக்கும் ஒரு இது ரொம்ப உடம்பு சரியில்லாத வேற இருந்து ஊசி போடல. அப்புறமா அதுக்கு மேல்பட்டு ஊசியும் போட்டுனோம். கடல்ல சுத்தமா ஒரு வருமானமும் இல்ல, போயிட்டு வந்தா ஒண்ணுமே இல்ல, அவங்களுக்கே சீப்போன ஆயிடுச்சு. அதை கேட்டு வீட்டுலதான் என்ன காரணம் ஏன் கடல்ல தெரியல. அது ஒரு காத்து கல்லுமான வருமானம் பட்ட அதிகமா பட்டோம். ஒரு சைட்ல ஒரு நேரத்துல சாப்பிடாது ஒன்றரை செலவு பண்ணி போறோம். பெரிய போட்டோம், ஒரு ஒன்றரை செலவு பண்ணி போவோம். இன்னும் சைனா இன்ஜின் ஒண்ணு ஒரு கோயிட்டு இருப்பா, ஒரு போட்டு அந்த போட்டு ஒரு கோயிட்டு இருப்பா. சைனா இன்ஜின் சைனா ஒரு கோவில் கூட அந்த போட்ல ஒரு செலவு, ஒரு தங்களுக்கு 10 நாள் தங்களுக்கு செலவு 5 லட்சம் ரூபாயும். 5 லட்சம் ரூபாய் டீசல் மட்டும் 10 நாள் உள்ள கடல் போயிட்டு வரதுக்கு ஒரு நேரத்துல 10 லட்சம் ரூபாய் வித்துறோம். சேர்த்து வச்சுக்கிற காசை வந்து எடுத்து செலவு பண்ணி நிறைய மீன் எல்லாம் வாங்கினாங்க. மீன் வியாபாரமா நிறைய பண்ணோம் ஃபர்ஸ்ட் கொரோனால. ரெண்டாவது கொரோனால சுத்தமா யாருக்குமே வேலையும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல. அப்ப இருந்த காசெல்லாம் ஃபர்ஸ்ட் கொரோனாலயே காலி. அப்ப ரெண்டாவது கொரோனால என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே
மீன் வாங்குறதுக்கோ ஜனம் வரல. வாங்குற மீன் எல்லாம் உப்பு போட்டு உப்பு போட்டு கருவாடுக்கு எப்படி ஒரு 20,000 ரூபாய் மீன் வாங்கினா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு அசை கொட்டிடுவோம். விற்காத விற்காது எத்தனை நாளைக்கு நம்ம வச்சு கொடுக்கறது? நம்மள புள்ள குட்டி வச்சு நல்ல பொருள் கொடுக்கறதுக்கு தான் நம்ம கல்லார வியாபாரம் பண்றோம். இப்ப கெட்டு போன பொருள் கொடுத்தா நம்ம பேரும் கெட்டு போயிடும். குழந்தைங்களுக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப மூணாவது திடீர்னு இப்ப 2 மாசமும் 2 வருஷமும் வந்து 3 மாசம் 3 மாசம் போட்டாங்க. இந்த வருஷம் வந்து 1 மாசமே போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. வேலையும் நமக்கு இருக்க மாட்டேது. அதுக்கேத்த நிவாரணமும் கிடைக்கல. கிடைக்கல. இது போட்டோல பசங்க எத்தனை காட்டுங்க. இதோ இது என் பெரிய பையன். நாலு பேருமே ஒரே ஆள் தான். அது டிரெஸ் கலர் கலரா போட்டு நாலு போட்டோ பிடிச்சி ஒரே இதுல போட்டாச்சு. இவரு தான் ரெண்டாவது. இதுல இருக்கிறது யாரு? இவருதானா? இது வந்து என் ரெண்டாவது பையன் ராகேஷ். இதோ இது என் பொண்ணு. இந்த ஏரியா பாருங்க, ஃபுல்லாவே வந்து இதே மாதிரி வீடுகள் தான். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இந்திரா நகரில் இருக்கிற எல்லா வீடுமே இதே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி ஒரு ஆஸ்பஸ்டாட் ஷீட் போட்ட ஒரு செவரு கூரை வீடு. மழைக்காக இங்கே வந்து இந்த இந்த இது போட்டிருக்காங்க இந்த ஷீட். இப்ப இது என்ன என்ன பண்ணும் சொல்லிட்டு பண்ண ஃபர்ஸ்ட் அங்க வந்து விடுவோம். விட்டு இந்த மாதிரி தோணி ஆடுவோம். குள்ளிப்பூர் தான் ராஜா. ராஜா தோணி காரணாச்சா நம்ம ராஜா தான் கட்டிக்கலாம். அவன் வந்து குள்ளிப்பூர் போது நம்ம அச்சு விட்டுருவோம். அச்சு விட்டுருணும். சரி இப்ப நீ அங்க அடிப்பியா? இப்ப கட்டாச்சாம் பா. நம்ம கட்டிக்கலாம். நம்ம வந்துட்டு நம்ம நம்மளோட வெல்த்தை வளர்த்துக்கிறதோ, நம்ம செல்வங்கள் சேர்க்கறதோ, வீடு வாங்குறதோ, கார் வாங்குறதோ நல்ல முன்னேற்றம் தான். அது இன்னும் நல்லபடியாக நடக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு நினைப்போம். ஆனால் நம்ம அதை வந்து வெளி உலகத்துக்கு பப்ளிக்காக காட்டும் போது யார் யாரெல்லாம் நம்ம வந்து வெறுப்பேற்றுறோம், யார் யாரெல்லாம் நம்ம எரிச்சலுக்கு உண்டாக்குறோன்றது நமக்கு தெரியுதானே? நமக்கு தெரியல. ஆனால் நாம் வந்துட்டு நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம், இல்லைந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் வந்துருச்சு, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோம், இல்லை வந்து ஒரு கார் வந்துருச்சு, ஒரு லக்ஸரி கார் வாங்கினேன், அதை மறுபடியும் 3 மாதத்தில் விற்றேன், இப்படிலாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறது யாரை வந்து நம்ம ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம யோசிக்காமல் பண்ணுறோம். அதையும் நம்ம வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து மறந்து போய் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய அதுக்கான வந்து அதுக்கான வியூவர்ஷிப்பும் நிறைய வந்திருக்கு. பட் யோசிச்சு பாருங்கள், ஒரு தனிப்பட்ட மனிதரோட ஒரு அவங்க வந்து ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுல, வெளியில் ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லை. பட் ஆனால் மாறலி அதை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஒரு இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒரு லேடியோ, இங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனோ அதை பார்க்கும்போது அவன் மைண்டுக்குள்ளே அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த யூடியூப்லலாம் இந்த வீடு பார்க்கும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வீடெல்லாம் காட்டுறாங்களே, நம்மளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். இந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாமே வசதியாக இருக்கிறவங்க தான். எல்லாருமே பார்க்கும்போது நம்ம வீடெல்லாம் இந்த மாதிரி இருக்குதே, இந்த இவங்க வாழ்கிற வீடெல்லாம் இந்த மாதிரி இருக்குதே, அப்போது நம்ம அரசியலேருந்து இன்னா பிரயோஜனம், இதுங்களுக்கு ஒரு வீடு கூட கொடுக்க முடியலையே, அந்த மாதிரி அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க. எங்களுக்கும் வாங்கிறதுக்கு திறமை இருக்குது, இருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, ஃப்ரிட்ஜு கட்டில் டிவி எல்லாமே இருக்குது, இருந்தாலும் நாங்கள் காட்டிக்க மாட்டோம். ஏன்னு கேளுங்களா? எங்களை பார்த்து வருத்தமும் படக்கூடாது, அவங்கள பார்த்து நாங்கள் கஷ்டமும் படக்கூடாதுன்னு அது அவங்க அவங்க மனசில் ஒன்று ஒன்று நினச்சிக்கணும். அதை யாருமே நினச்சிக்காத புரிஞ்சிக்காத இது மாதிரி போடுறேன், நான் இந்த மாதிரி வீடு வாங்கிக்கிறேன், நான் இந்த மாதிரி கார் வாங்கிக்கிறேன், நான் இந்த மாதிரி பைக் வாங்கிக்கிறேன்னு காட்டும் போது அது ஒரு பொருளே எங்களுக்கு பார்க்கும் போது ஒண்டி கொண்டி வீட்டில் பிரச்சனை தான் வருது. நான் சம்பாதிக்கிறத நான் ஒரு சீட்டு போட்டு நான் அது வாங்கிக்குவேன் இது வாங்கிக்குவேன், பிள்ளைங்க லைஃப்பில் எதுவுமே சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு பொருளும் காட்டுறதுனால தான் இந்த மாதிரி மனம் கஷ்டம்லாம் வருது, வீட்டில் சண்டை வருது, பிரச்சனைங்க அதிகமாக வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் போது இருந்தோம் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் 100 ரூபாய் கிடைச்சாலும் சோறு குழம்பு ஆக்கி அதில் சாப்பிட்டு திருப்தியாக பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருப்போம். மற்றவங்களை வெறுப்பேற்றி பார்க்காத அளவுக்கு நம்ம பொருள் நம்ம கையில் இருக்குதா அதை வரைக்கும் நம்ம வச்சுன்னு பார்த்துன்னு போகணும். இதுதான் நான் சொல்கிறேன். நார்த் சென்னையோட ஒரு மெயின் பகுதியில் இருக்கும், காசிமேட்டில் இருக்கும். கிராமத்தில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இன்னும் வந்து டாய்லெட் வசதி வரல, எல்லோரும் வெளியில் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பட் ஆனால் இந்த குடிசை பகுதியில் இன்னுமே டாய்லெட் வசதி இல்லை. அதாவது சென்னையோட பீக் ஏரியாவில் இருக்கும், நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, இன்னும் இந்த குடிசை பகுதிக்கு டாய்லெட் வசதி இல்லை, எல்லாருமே வெளியில் தான் போகிறாங்க. அதாவது 2022
இப்படி ஒரு இடம் சென்னையில் அது ரொம்ப மெயின் ஏரியான்னு சொல்கிற காசிமேட்டில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா? ஆனால் அதை நிஜம். ஒவ்வொரு இடத்துலையும் போய் தட்டி தட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம இவங்க வீட்டை போய் பார்க்கலாம். உங்கள் பேர் என்னம்மா? சுபா. ஏங்க சுபா? சுபா உங்களுக்கு டிவி கட்டில் இருக்கு ஃபேன் அவ்வளோதான். கட்டில் ஃபேனு டிவி அவ்வளோதான். என்ன கரெக்டாக இல்லையா? அதுவே நல்லா சுத்தம். சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கேதான் சமைக்கிறது. கேஸ் கனெக்ஷனும் இல்லைன்றதால வீட்டுக்கு வெளியிலேயே வந்து சமைக்கிறாங்க. ஹோம் டூர், ஒரு பாத்ரூம் டூர், ஒரு ஃப்ரிட்ஜ் டூர், இந்த மாதிரி நிறைய டூர் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நிஜமான டூரு, ரொம்ப ரியலான டூர். நம்ம ஏதோ வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கிறதுல பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதில் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோன்ற மாதிரிலாம் காட்டல. பாத்ரூம் இருக்குது, அது ஏன் காட்டுறீங்க? இதுதான் பாத்ரூம் கூட இங்கே இல்லைன்றதான் நாங்கள் சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே எல்லாம் பொருள் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. எடுத்து எங்கிட்ட இருக்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா அது அப்படி சொல்ல மாட்டீங்க. இங்கே பாருங்க, அக்கா வந்து தனியாக சாப்பிட்டுருக்காங்க. என்ன கேட்டாங்க இப்போ, எல்லாரும் சாப்பிட்றீங்களா சோறு கேட்டேன். போடுவோமே. போடுறீங்களா? ஆ போடுவோம், கண்டிப்பாக போடுவேன். இப்போ இப்போ கூட சொல்லுங்க. 50 பேர்னா கூட போட்டுருவீங்க? போடுவோமே. ஆ நாங்கள் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கிறோம். ஊருக்கே சோறு போட சொன்னாலும் போடுவோம். அந்த தரமெல்லாம் இருக்குது. எனக்கு அடையப்பா எது சர்ச்சு நம்ம இதுக்கு. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? அத வந்து வெட்டி துண்டு துண்டா ஆக்கி உப்புல போட்டு ஊற வச்சு காய வைப்பாங்க. காய வச்சு கருவாடுக்கு அனுப்புவாங்க. கேரளாக்கு அதுக்கு பேரு செட்டுன்றாங்களா? உங்க பேர் என்ன? கௌரியா. நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க? பிள்ளைங்களுக்கோசமே இந்த ஓலை வீடு நான் கட்டி வச்சுக்கிறேன். அப்பா அம்மா தான் ஒண்ணு சேர்க்கல, என் பிள்ளைங்களா இந்த ஒரு ஓலை வீடு. இந்த வீடு எங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கொடுத்தாதான் நாங்க இந்த இடத்துல இருந்து காலியாகும் எல்லாருமே. இதனால என் உயிர் போனாலும் நான் பயிடமாட்டேன். வீடு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எங்கிட்ட எல்லாமே இருக்குது, குடும்ப கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் வந்து ஆதார் கார்டு, என் பிள்ளை பிறந்த சர்டிஃபிகேட்டு, என்னுடைய இது எல்லாமே படித்த எல்லாமே எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஸ்மால் கார்டு, பேன் கார்டு எல்லாமே எங்கிட்ட இருக்குது. வீடு அப்படின்ற மேட்ரு வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. முக்கியமாக வேலைக்கு போகிற ஒரு ஜென்ஸை விட வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு வீடோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு அந்த வசதிகள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு நரகமாயிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இந்த குடிசை பகுதி முழுக்கவே. என்ன மறந்துட்டு நீயோ போவாதடி பதிலே, என்ன மறந்துட்டு நீயோ போவாதடி பதிலே, உன்னை பார்த்தாலே அது போதும் வேணாண்டி வேறேதோ, உன்னோட லிச்சனுக்கு போயிட்டான தை சாதம், கடல் மேலே நடக்கணும் உன்னோட கையை பிடிச்சிக்கினே, எங்க வீட்டுக்கு வாமாய கூட செல்லும் சிச்சுக்கினே,
என்னோட நினைவினில் வந்தா என்னோட கதலியே என்ன மறந்துட்டேன். என்னங்க இந்த வீடியோ பாத்தீங்களா, ஒரு ரியல் ஹோம் டூர் இருக்கும், ஒரு டூப்ளிகேட் ஹோம் டூருக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ மூலிமா. நிச்சயமாக மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். காதலிச்சா கடவுள் ஏந்தா என்ன படைச்சா மனசுக்குள்ள ஒரேக்கோ உன்னை என்ன நினச்சிய மனம் பார்க்கும்